ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஜாபு, எவ்வளோ வேகன்சி, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவோதயா வித்யாலயா சமிதி, ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க, கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரியான போஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ டீச்சிங் இல்லாமல் மற்றபடியான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்டு ஸ்டாஃப் நர்ஸ் இந்த மாதிரியான போஸ்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1377 வேகன்சிஸ் இருக்குது. அண்டு 14 வகையான போஸ்ட் வந்து அவங்க ரெக்யூட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான போஸ்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷன்றதை பார்க்கலாம் வாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்தளவுக்கு வந்து பர்மனன்ட் ஜாப் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து போஸ்டிங் இருக்கும். ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தளவு 22/3/2024 30/4/2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 வகையான போஸ்ட். என்னென்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் ஆஃபீஸர், ஆடிட்டிங் அசிஸ்டன்ட், லீகல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், எலக்ட்ரிஷியன் பிளம்பர், மெஸ் ஹெல்பர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்லாம் வந்து ரெக்கரெக்ட் பண்ணுறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். அண்ட் 2 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான இதில். அந்த ஆடிட்டிங் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி பொறுத்தளவு 35-124,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட்லேயோ இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லையோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட் ஆஃபீஸர், இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அது இங்கே ஹிந்தி, ஸோ இந்த மீடியமில் வந்து நீங்கள் டிகிரியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் மாஸ்டர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. அதுவுமே கூட ஹிந்தி மீடியம் அது இங்கிலீஷ் மீடியம், ஸோ ரெண்டுத்தில் எதுனாலும் ஓகேன்ற மாதிரி தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. தென் இதிலேயே வந்து டிப்ளமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் போஸ்ட்டை பொறுத்தளவு ஸ்டெனோகிராஃபர், ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் ஜஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவு நீங்கள் டைப்ரைட்டிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இதுக்கு வந்து பிசிஏ இல்லை பிஇ நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ஐடியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது கேட்டரிங் சர்வீஸ், இதுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரியில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அண்டு ஸ்பெஷல் வந்து இதில் எக்ஸ் ஆர்மிக்கு தான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆர்மி கேண்டிடேட் கொன்லின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் குரூப் சி லெவல், இதுக்கு வந்து நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் குரூப் சி லெவல், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்டு இங்கிலீஷ் மீடியம் அது ஹிந்தி மீடியமில் நீங்கள் படிச்சிருக்கணும். அண்டு அக்கௌண்ட்ஸில் வந்து ரெகனைஸ்டு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் அப்ரண்டர், இதுக்கு நீங்கள் 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் போதும் வித் பயாலஜி குரூப். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் 18 வயசுலேருந்து 35 வயசு இல்லை 30 வயசு வரைக்குமே போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5-10 இயர்ஸும் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ரிசர்வேஷன் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே 18 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 மேலே தான் இருக்கும். அண்ட் எக்ஸாம் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ. இன்டர்வியூ இருக்கவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஸ்டெனோகிராஃபருக்குலாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீஸை பொறுத்தளவுக்கு நர்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து 500 ST பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து அந்த மாதிரியான சேம் ஃபீஸ் தான் இருக்க மாதிரி இருக்கும். கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கூட நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.